ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதாரி ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த புட்டாஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரீயான ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாஸ் மார்க்கில் வந்து ட்ராயிங் பண்ணல. இப்போ அது வந்து அந்த கிளாத்துக்கும் வீடியோக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து தெரியல. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து பென்னில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுட்லைன் ஃபுல்லாக இந்த புட்டாஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவுட்லைனில் நம்ம அந்த சுகர் பீட் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவில் வந்து புட்டாஸ் அங்கங்கே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ரொம்ப நல்லா நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த சுகர் பீட்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக கொடுத்து நீட்டாக அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் கொடுத்து நல்லா வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான புட்டாஸ் இது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்ட்டு. ஓவரால் இந்த புட்டாஸ் ஃபுல்லாக வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டு தான் நம்ம உள்ளே வந்து அந்த ஃபில்லிங் கொடுக்க போகிறோம் த்ரெட்டில். அந்த லீஃபோட ஷார்ப்னஸ் பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கோ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அது நம்ம ட்ரா பண்ணும்போதே நீட்டாக ட்ரா பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணும்போதும் அது வந்து நீட்டாக இருக்கும். ஸோ வந்து நீட்டாக எப்படி நம்ம ட்ரா பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நம்ம ஒர்க்கும் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த புட்டாஸ் ஃபுல்லாக நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு லீஃபுக்கும் நான் வந்து என்ன போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் வந்து லீஃப் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஜஸ்ட் இது ஒரு ஐடியா தான். நம்ம வந்து ஃபுல் கிராண்டாக கொடுக்காம ஜஸ்ட் ஒரு புட்டாஸ் கொடுத்து நம்ம எப்படி வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கிராண்ட் பண்ணுறதுன்றது தான் இதோட இது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னர் ஸ்பாட்டில் வந்து இந்த சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் அயன் த்ரெட் ஒர்க் நீடில் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த லீஃபெல்லாம் நம்ம வந்து அந்த சில்க் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டான்ஸ் எடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எம்போஸ்டாக இருக்கிறதுக்காக நான் உள்ளே வந்து ஒரு 2-3 times வந்து அந்த த்ரெட்லேயே வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது ஏன் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சுகர் பீடு வந்து உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து மறைக்கக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா நான் புட்டாஸ் நம்ம ரொம்ப ரொம்ப சின்னதாக போடுவோம். நம்ம ஒரு ஸ்லீவில் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் போடுவோம். ரொம்ப பெருசாக போட்டால் அது வந்து ரொம்ப மோட்டிஃப் மாதிரி கணக்காயிடும். ஒரே ஒரு மோட்டிஃப் மாதிரி சிங்கிள் மோட்டிஃப் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போயிடும். ஸோ இது புட்டாஸ்ன்றதுனால சின்னதாக வரதுக்காக நம்ம வந்து சின்னதாக போடும்போது பார்த்து அந்த இடத்துல வந்து ஃபில்லிங் வந்து நீட்டாக வரும். ஸோ அதுக்காக கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கிறதுக்காக உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2-3 times வந்து அதே த்ரெட்டில் வந்து நான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி அப்படியே வந்து ஸ்லாண்டிங்காக அதே லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்ன இடம் வந்து. ஸோ நம்ம வந்து பார்த்து நம்ம நீட்டாக வந்து ஃபில் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அந்த த்ரெட் ஃபில்லிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அவுட்டரில் வந்து சுகர் பீட் கொடுக்குறதாலும் கொடுக்கலாம். அது உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கொடுத்து சென்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் வந்து சைடில் இருக்கிற அந்த லீஃப்க்கும் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரி ஒரு 2-3 times வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் வந்து சென்டரில் கொடுத்துட்டு அது வந்து எம்போஸ்டாக ஸ்லாண்டிங்காக சேம் அதே லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி இது வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ வந்து கேப் விடாத அளவுக்கு கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்ம பீட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டி இது தான். ஸோ அதுக்கு வந்து கேப்பு அந்த பீடுக்கும் அந்த த்ரெட்டுக்கும் கேப்பு இல்லாத அளவுக்கு பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃப் மட்டும் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த பூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த கர்வ்ஸ்க்கு வந்து நம்ம சேம் அதே த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த உள்பக்கம் இருக்கிற அந்த ஃப்ளவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஷேப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து ஏன் ஸ்லாண்டிங்காக வருது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம அந்த ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணி போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும். ஸோ இதுக்கு வந்து அந்த பீட்ஸ்க்கும் அந்த த்ரெட்டுக்கும் கேப் இல்லாத அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த மாதிரி கேப் வந்துச்சுன்னா அந்த பீடுக்கும் அந்த த்ரெட்டுக்கும் கேப் இருக்கிற இடத்துல வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம இது வந்து நம்ம ஃபில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக நம்ம இது வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன இடன்றதுனால நீங்கள் வந்து பார்த்து வந்து நிதானமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து ஸ்லாண்டிங்காக தான் ஸ்டிச் பண்ணுறோம். பட் பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன் வரும்போது பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரெயிட் ஆயிரும். நம்ம வந்து
இது வந்து நம்ம ராங்காக ஸ்டிச் பண்ணுறதுலாம் நினைக்காதீங்க. பாருங்கள் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு. சேம் அதே மாதிரி வந்து அந்த த்ரெட்டும் வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இதே போல் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டெலாம் நம்ம வந்து நீட்டாக வந்து பார்த்து நீங்கள் வந்து நிதானமாக வந்து ஸ்டிச் பண்ணி நல்லா பழகுங்க. இப்போ மாதிரி ரொம்ப சின்ன இடம்ன்றதுனால நீங்கள் வந்து அந்த பீடுக்கும் அந்த த்ரெட்டுக்கும் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் கேப் விழுந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நார்மலாக சைன்சீஸ் கொடுத்து நீங்கள் வந்து அது வந்து ஃபினிஷிங் நல்லா கொடுக்கலாம். ஸோ வந்து பார்த்து நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக நம்ம அந்த த்ரெட்டு ஃபுல்லாக அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக த்ரெட்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இது எப்படி வந்திருக்குதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து என்ன போட்டு இது வந்து முடிச்சுக்கோங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஃபில்லிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா மேலே இருக்கிற பெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து நம்ம அதை வந்து என்ன போட்டு அந்த இடத்துல வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து பேர்ல் கொடுக்குறதுனால கொடுக்கலாம், இல்லை ரைஸ் பீடு, இல்லை அந்த கோதுமை பீடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, வீட் பீடு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஐடியா தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு புட்டாஸ் நம்ம வந்து ஒரு புட்டாஸ் கொடுத்து நம்ம எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து ஹைலைட் பண்ணுறதுன்றது தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நீட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து எப்படி வந்திருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த உள்பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா சுகர் பீடு இருக்கிற மாதிரியும் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த 3 mm பீடு இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஓவரால் வியூ வந்து இப்படி தான் இருக்கும், ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ போடுற வீடியோ பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.